அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி அஞ்சு மூணு 2015 பங்குனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. பஞ்சமி திதியானது காலை 6:54 வரை, பின்பு சஷ்டி திதி. கிருத்திகை நட்சத்திரமானது காலை 6:48 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்தயோகம். ராகு காலமானது மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டமானது காலை 7:30 முதல் 9:00 வரை. சுப ஓரகிரண பார்க்கின்ற பொழுது காலை 9:00 முதல் 10:00 வரை, மதியம் 1:30 முதல் 2:00 வரை, மாலை 4:00 முதல் 5:00 வரை, பின்பு இரவு 7:00 முதல் 9:00 வரை, பின்பு இரவு 11:00 முதல் 12:00 வரை. இன்று சஷ்டி விரதம். முருகப்பெருமானை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. இன்று ஒரு சுப முகூர்த்த நாளாகும். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்று 6 ராகு சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. முடிந்தவரை உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவ பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மிதுன ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 10 சூரியன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் மிக மிக சிறப்பாக இருக்கும். சந்திரனவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேர்களே, ராசியாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் அமைய பெற்று 10 சுக்கரன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களிடம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேர்களே, பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் அமைய பெற்று 10 சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். தொழில் வியாபார ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உற்றார் உறவினரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் முழுமையாக விலகி சுமூகமான நிலையானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனவர் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். 8 செவ்வாய் சுக்கரன் அமையப்பட்டிருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. குறிப்பாக கூட்டாளிகள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். நிதானமாக செயல்பட்டால் எந்தவித நெருக்கடியும் எளிதில் சமாளித்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையும். துலா ராசி நேர்களே, 6ஆம் வீட்டில் சூரியன் 7 சுக்கரன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான அமைப்பு என்றாலும் அட்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எளிதில் நடக்கக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகி அதன் மூலமாக மனக்குழப்பங்கள் நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. விருச்சிக ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7 சந்திரன் அமைய பெற்று 6 செவ்வாய் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும்.
தொழில் வியாபார ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகி மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. தனுசு ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் ஆனவர் பலமாக அமையப்பெற்று ஐந்தில் சுக்கரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக பல்வேறு வகையில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவதற்கான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மகர ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு மூன்றில் சூரியனும் ஐந்தில் சந்திரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக பல்வேறு வகையில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டாளிகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்பட்டு மன அமைதி பூரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கும்ப ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டில் சூரியன் நான்கில் சந்திரன் சஞ்சரிப்பதால் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பேச்சை குறைத்துக் கொள்வது, கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மீன ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டில் சுக்கரனும் மூன்றில் சந்திரனும் சஞ்சரிப்பது மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கிறது. மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உற்றார் உறவினருடைய ஆதரவானது மிக சிறப்பாக இருந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நேர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வங்கி பணியில் யார் பணிபுரியுறாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் என்பது மிக மிக முக்கியம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்சம் பெற்றாலும் குரு பகவான் பத்தாம் வீட்டோட தொடர்பு பெற்றிருந்தாலும் அவங்க கண்டிப்பாக வந்து வங்கி பணிக்காக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வந்து பணிபுரியக்கூடிய அமைப்பு வங்கி பணியில் வந்து பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பத்தில் குரு அமைவது, பத்தாம் அதிபதியுடன் குரு சேர்க்கை பெறுவது, பத்தில் குரு ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது அற்புதமான அமைப்பாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து குரு திசை நடைபெற்றா, ஒவ்வொரு கிரகத்துடைய திசையும் ஒரு குறிப்பிட்ட காலம் நடக்கும். அதாவது வந்து பணிபுரிய வைக்கூடிய வயதில் அது 20-25 வயசுக்குள்ள, அடுத்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்களில் குரு திசையானது வந்தால் அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வங்கியில் பணிபுரியக்கூடிய அமைப்பு, வங்கி சார்ந்த பணிகளை பணிபுரியக்கூடிய அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் பண நடமாட்டம் உள்ள இடத்துல பணிபுரியக்கூடிய அமைப்பு, மக்கள் சேவை செய்யக்கூடிய இடத்துல பணிபுரியக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகிறது. மேலும் பல தகவலுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.